டு கல்யாண விருந்து. நம்ம அதிர்ஷ்ட குறிப்பு கும்பராசிக்காரங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குங்குமப்பூ அரைத்து குளித்து அவங்களுடைய நெற்றியில் வந்து திலகமிட்டு வந்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக வந்து செல்வ வளத்துடன் வந்து வாழலாம். அதே மாதிரி வந்து கையிலோ கழுத்திலோ தங்க நாணயம் தங்க நகை வந்து அணிவது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரும். மாதம் ஒரு முறையாவது வந்து குளிக்கும் நீரில் கொஞ்சம் வந்து பால் கலந்து வந்து குளித்து வந்தீங்கன்னா பீடைகள் நீங்கும். ஒரு சதுர வடிவமான வந்து ஒரு வெள்ளி டாலரை வந்து செயினில் கோர்த்து உங்களுடைய கழுத்தில் வந்து அணிந்து கொண்டீங்கன்னா வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உயர்ந்த நிலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளியை வந்து உருக்கி நல்லா வந்து நாலு சிறு துண்டாக வந்து செய்து அதை வந்து ஒரு பேப்பரில் ஒரு கவரில் போட்டு சட்டப்பையில் வந்து வைத்து கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து செல்வம் வந்து பெருகும். அதே மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் வந்து முடிந்த எண்ணெய் தானம் வந்து செய்யலாம், இல்லை கோயிலுக்கு கூட வந்து செய்யலாம். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பைரவருக்கு வந்து மது வந்து படைக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் அருந்தக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் வந்து மேல் பகுதியில் அதாவது வந்து மொட்டை மாடியிலலாம் வந்து இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எரியும் பொருட்கள் வந்து வைக்கவே கூடாது. விரதம் இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. மது மாவிசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்து அதிர்ஷ்ட குறிப்பு மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஆலயங்களில் கோயிலில் அதாவது உணவு பிரசாதம் வந்து அளிப்பதை விட அவங்க வந்து ஆடைகள் வந்து தானமாக வந்து அளிப்பது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வந்து மொட்டை போட்டிங்கன்னா முழுக்க மொட்டை அடிக்காமல் கொஞ்சம் பிடரியில் வந்து குடும்பி வந்து வைத்துக்கொள்வது அவங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி வந்து பிற முன்னிலையில் வந்து அவங்க குளிக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. சட்டையில் உள் பாக்கெட்டில் வந்து சிவப்பு நீர ஸ்வஸ்திக் படம் வந்து வைத்துக்கொள்வது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து தரும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து துளசி செடி வந்து வளர்க்கக்கூடாது. வீட்டு பூஜை அறை வந்து ரொம்ப சுத்தமாக வந்து அவங்க வைத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து ஆலயத்தை வந்து தூய்மைப்படுத்தும் பணியில் வந்து அங்கே வந்து கலந்து கொள்வது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து அரச மரம் பிரதட்சணம் வந்து வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. யாரிடமும் வந்து எதையும் வந்து தானமாக வந்து எதையும் வந்து பெறவே கூடாது. அதே மாதிரி வந்து வீட்டில் முன்பறம் இந்த கழிவு நீர் தேங்காமல் வந்து பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி சில பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய மனைவியிட்ட வந்து அதை யோசித்து தான் வந்து நல்லா பேசி தான் வந்து முடிவு எடுப்பது அவங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி பணப்பெட்டி தான் இல்லை வேறு ஏதாச்சும் நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து அது நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா செல்வம் வந்து பெருகும். அதே மாதிரி கோழி குஞ்சுக்கு இறை வந்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து குருமார்களை வந்து தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா இது கூட வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா வந்து நன்மை வந்து கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்